ஒரு காலத்தில் முழு நேர பாலியல் தொழில் செய்து வந்த பெண், பிற்காலத்தில் இந்திய நாடாளுமன்ற எம்பியாகவே ஆனார். அந்த நடிகையை அறிமுகம் தமிழில் அறிமுகம் செய்த டைரக்டர், அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு பெயர் போனவர், அந்த டைரக்டரின் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவரே கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், மது அருந்திவிட்டு பெண்ணுடன் இருப்பது என்பது ஒரு அலாதியான சுகம். 90களின் காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு ஹீரோயின் என்று சொன்னால் அது இந்த நடிகைதான். மீசைக்கார போலீஸ் அதிகாரி இந்த பெண்ணுக்கு, அதாவது இந்த நடிகைக்கு, ரெகுலர் கஸ்டமராக, ரொம்ப ஒரு விருப்பமான கஸ்டமராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா மேடம் பதவியை விட்டு இறங்கி இன்னொருத்தரை தற்காலிக சிஎம்மா ஆக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ அவங்களுடைய, ஜெயலலிதா மேடத்துடைய முதல் சாய்ஸ் நானாக தான் இருந்தேன், என்னை அழைத்து உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய வித்தகன் 86045 என்கிற ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு காலத்தில் முழு நேர பாலியல் தொழில் செய்து வந்த பெண், பிற்காலத்தில் இந்திய நாடாளுமன்ற எம்பியாகவே ஆனார். அதுவும் நியமன எம்பி கூட கிடையாது, தேர்தலில் ஒரு கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை எம்பியாகவே ஆகியிருக்கிறார். அவர் தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான நடிகை. அந்த நடிகையை அறிமுகம் தமிழில் அறிமுகம் செய்த டைரக்டர், அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு பெயர் போனவர், அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த டைரக்டரின் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடிக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பெண் விஷயத்தில் ரொம்பவும் பலகீனமானவர். அவரே கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், மது அருந்திவிட்டு பெண்ணுடன் இருப்பது என்பது ஒரு அலாதியான சுகம், ஆனால் நான் மது அருந்தியதால் என் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதால் இப்போது சில காலமாக மது அருந்துவதை நிறுத்தி இருக்கிறேன் என்று, இப்போது அவருக்கு 70 வயதுக்கு மேல் ஆகிறது, இப்போ அவர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. மது அருந்தி விட்டு பெண்ணுடன் இருப்பது அப்படின்னு அவர் சொன்னது வந்து அதனுடைய அர்த்தம், உள் அர்த்தம் என்ன என்பதை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த டைரக்டரால் தமிழில் அறிமுகமானார். அதன் பிறகு பல படங்களில், 80களில் 90களில் பல படங்களில் நடித்து விட்டார். இவர் தெலுங்கில் நடிக்கும்போது தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் என்று பெயரெடுத்தார். போலீஸ் ரோலில் நடித்து பறந்து பறந்து சண்டை போட்டு ஆக்ஷன் ஹீரோயினாக இவர் வெற்றி பெற்றார். 90களின் காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு ஹீரோயின் என்று சொன்னால் அது இந்த நடிகைதான். இன்றைக்கு 1 கோடி எல்லாம் இல்லை, 10 கோடி சம்பளம் வாங்குகிற நடிகைகள் கூட இருக்கிறாங்க. ஆனால் 90களின் காலகட்டத்தில் 1 கோடி சம்பளம் என்பது பொதுவாக எந்த நடிகையும் வாங்காத சம்பளம். அதை இவர் அந்த காலத்திலேயே வாங்கியிருக்கிறார். அவ்வளவு
புகழின் உச்சியில் இருந்த நடிகை. இவரை என்டிஆரின் மகன் காதலித்தார். என்டிஆர் மகன் கூட இவர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த நடிகை. அப்போது என்டிஆரின் மகன் இந்த நடிகையை காதலித்திருக்கிறார். ஆனால் இந்த நடிகையின் பூர்வோத்தரமெல்லாம் தெரிந்து கொண்ட என்டிஆர் அந்த திருமணத்தை உறுதியாக மறுத்துவிட்டார். மகனுக்கு அந்த நடிகையை மனமுடிக்க உறுதியாக மறுத்துவிட்டது மட்டுமல்லாமல் அவசர அவசரமாக தன் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்து விட்டார். அதன் பிறகு இந்த நடிகை வேறு ஒருவரை திருமணம் செய்து இன்றைக்கு சுமார் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நடிகைக்கு குழந்தை பேறு கிடையாது. என்டிஆர் என்ன காரணத்தை ஆராய்ந்து இந்த நடிகையை நிராகரித்தார் என்று சொன்னால், இந்த நடிகை நடிக்க வருவதற்கு முன்னால் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவருடைய பெரியம்மாவினால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார். பெரியம்மா ஒரு நடிகை. அந்த பெரியம்மாவினால் இவர் நடிக்க வருவதற்கு முன்பாகவே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டார். இந்த நடிகை ஒரு முழு நேர நடிகை ஆவதற்கு முன்பாக ஒரு முழு நேர பாலியல் தொழிலாளியாகவே இருந்திருக்கிறார். அப்போது ஒரு பிரபலமான போலீஸ் அதிகாரி வீரப்பன் தேடுதல் வேட்டையில் கூட அவர் ஈடுபட்ட போது அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அந்த போலீஸ் அதிகாரி தன்னை கற்பழித்து விட்டதாக ஒரு பெண் பகிரங்கமாக குற்றம் சாட்டி மனித உரிமை ஆணையத்திலெல்லாம் புகார் கொடுத்தார். ஆனால் அந்த அதிகாரியின் செல்வாக்கு காரணமாக எல்லாம் ஊதி தள்ளப்பட்டு விட்டது. அந்த பிரபலமான மீசைக்கார போலீஸ் அதிகாரி இந்த பெண்ணுக்கு, அதாவது இந்த நடிகைக்கு, ரெகுலர் கஸ்டமராக, ரொம்ப ஒரு விருப்பமான கஸ்டமராக இருந்திருக்கிறார். இந்த செய்திகளெல்லாம் நான் ஏதோ என்னுடைய கற்பனையில் சொல்வதோ யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு சொல்வதோ கிடையாது. இதெல்லாம் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற செய்திகள். இன்றைக்கும் கூட இணையத்தில், இன்டர்நெட்டில் நீங்கள் இந்த செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நடிகை முதலில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். பின்னர் அதிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தார். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் பாஜகவில் சேர்ந்தார். அப்படி பாஜகவில் சேர்வதற்கு முன்னால் பிரதமரை கடுமையான வார்த்தைகளில் எல்லாம் திட்டி பேசியிருக்கிறார். அதன் பிறகு பாஜகவில் உறுப்பினரானார். பிறகு இப்போதுதான் கடந்த ஆண்டின் இறுதியில் பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். இவருடைய அப்பா தெலுங்கானாவில் பிறந்தவர். எனவே தனக்கு தமிழ்நாட்டை விட தெலுங்கானா தான் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இவருடைய அரசியல் என்பது தெலுங்கானாவில்தான் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எம்பி பதவியை அனுபவித்திருக்கிறார். அடுத்து தெலுங்கானாவின் முதலமைச்சராக வேண்டும் என்பது இந்த நடிகையின் நெடுநாள் கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் வந்து இப்போதைக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறது என்பதனாலேயே பாஜகவிலிருந்து விலகி சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். இவர் சர்ச்சையான பேச்சுகளுக்கும் பெயர் போனவர். ஒரு முறை ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு இவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் ஜெயலலிதா மேடம் பதவியை விட்டு இறங்கி இன்னொருத்தரை தற்காலிக சிஎம்மா ஆக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ அவங்களுடைய, ஜெயலலிதா மேடத்துடைய முதல் சாய்ஸ் நானாகத்தான் இருந்தேன், என்னை அழைத்து உன்ன முதலமைச்சராக்கிறேன், நான் வந்து வழக்கிலிருந்து மீண்டு வந்து பதவியேற்கிற வரைக்கும் நீ முதலமைச்சராக இரு என்று என்னை கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் தெலுங்கானா அரசியலில் பிஸியாக இருந்ததால்
மேடத்தின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டேன். அதன் பிறகுதான் ஓபிஎஸ்ஐ ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கினார் என்று சொன்னார். அதெப்படி தன் கட்சியில் உறுப்பினராக இல்லாத, அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லாத ஒரு நடிகையை, வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை, வேறு மாநில அரசியலில் ஈடுபட்டிருக்கும் பெண்ணை எப்படி வந்து இவர் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்று தெரியவில்லை. இதை அதிமுகவினர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியிலிருந்து தற்காலிகமாக இறங்கி ஓபிஎஸ்சி முதலமைச்சர் ஆக்கியது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டு முறை நடைபெற்றது. அப்படி ஜெயலலிதா ஓபிஎஸ்சி முதல் முறை முதலமைச்சர் ஆக்கியது எப்போது? விடை தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற செய்திகள் இரண்டு நோக்கங்களுக்கானவை. எந்த நடிகனையும் தேவனாகவோ எந்த நடிகையையும் தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள். மற்றும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பது ஆகிய நோக்கங்களுக்காகவே நான் பேசி வருகிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.